வணக்கம் நேர்களே, நான் உங்களை வந்து பாருங்க. பாடகர்கள்ல பலவிதமான பாடகர்கள் இருக்காங்க. மேடை கச்சேரியில அசத்துற பாடகர்கள் இருக்காங்க. கச்சேரியில அந்த கர்நாடக சங்கீதத்தை அழகா அந்த கமகம்லாம் கொடுத்து அந்த தொண்டையை உருட்டி பிரமாதமா பிர்காக்கல்ல சொல்லி அழகா நம்மளை அசத்துற பாடகர்கள் இருக்காங்க. இது இல்லாம லைட் மியூசிக்லாம் நிறைய பேர் பாடுவாங்க. சினிமாவில் பாடுறதோட ஸ்டேஜில் பாடும்போது அசத்துவாங்க. எல்லாத்தை விட சினிமாவில் பாடுறதுக்கு மிகப்பெரிய தகுதி என்னென்னா, அந்த குரலை வந்து அந்த கேரக்டர் கூட பொருத்தணும். அப்படி எஸ்பிபி வந்து நிறைய மெலடிஸ் பாடியிருக்காரு. சில நேரத்தில் சங்கராபரணம் போன்ற படங்களை பார்க்கும்போது ஒரு வயசான அந்த சோமயாஜுலுக்கு அந்த குரலை வயசானவராக மாற்றி, அதே நேரத்தில் கர்நாடக சங்கீதம் அந்த சுரங்கள்லாம் பாடி, மிகப்பெரிய கர்நாடிக் பேக்ரவுண்ட் இல்லை அவருக்கு, எனக்கு எப்பவுமே கேள்வி ஞானம் தான் அப்படிம்பாரு. அவ்வளோ பெரிய கேள்வி ஞானம் இல்லாதவர் மிகப்பெரிய ஒரு வித்வான் மாதிரி பாடி அசத்துனது, அதுக்கு அவார்டு கிடைச்சது அது விஷயம். ஆனால் அவருடைய சாதனைகள் பல இருக்கு. அந்த சாதனைகளில் முக்கியமான சாதனைகள்னு குறிப்பிட்டு சொல்லம்னா, அதில் ஒரு முக்கியமான சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் கேட்டு மிரண்டு போன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, சுருளிராஜனுக்கு அவர் பாடுறாரு. அது மட்டும் இல்லை, சுருளிராஜன் வாய்ஸில் அவர் பாடும்போதே சுருளிராஜன் திருநங்கையாக இருக்கார். அப்போ திருநங்கைகள் டான்ஸ் ஆடுற ஒரு சின்ன கொட்டகா இல்லை டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ஆட்டம் பாட்டம் அப்படி இருக்குது. அதை வந்து கிராமத்து ஜனங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வருது. அந்த காட்சி எதில் வருதுன்னா, பெண்ணுக்கு யார் காவல் அப்படிங்கிற படத்தில் ஜெயசித்ரா ஸ்ரீகாந்த்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க அந்த விஷயத்தை உள்வாங்கி அந்த சூழ்ராஜன் மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறது, அவரு திருநங்கையாக இருந்தால் எப்படி அவர் குறைவார் அப்படிங்கிற விஷயத்தையும் உள்வாங்கி திருநங்கையாகவும் மாறி சுழிராஜன் மாறி மாதிரி மாறி ரெண்டு விஷயத்தையும் கொண்டாடுற பார்த்தீங்களா, மிகப்பெரிய சாதனை. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பாடகரும் அப்படி பண்ணலை. டிஎம்எஸ் பண்ணியிருக்காரு. அந்த எம்ஆர்ஆர் வாசு குரலில் பாடிப்பார், ஒத்தையடி பாதையிலே அவர் போடவே பாடிப்பார். ஆனால் இது பண்ணது மிகப்பெரிய விஷயம். இது வந்து ஜேசாஸ் அவர்கள் அற்புதமாக பாடுவாங்க, அவங்களாம் இதை பண்ண முடியாது. மலேசியா வாசகனும் பண்ண முடியாது. வேற இப்போ ஜெயச்சந்திரனா வேற மனவா யாரை நினச்சி பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இவ்வேறுபட்ட விஷயத்தை உள்ளே வாங்குறான்னா ஒரு மகா கலைஞன். அப்போ தான் நான் வந்து சரண்டர் ஆனேன். எஸ்பிபின்னா என்னடா இப்படி இருக்கு, டிஎம்எஸ்ஸை மட்டும் லயிச்சு பார்த்துட்டு இருந்த நம்ம மனசில் இந்த மாதிரி ஒரு கலைஞனா அப்படின்னு. இந்த பாட்டை கேட்டிங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பாட்டை வாங்கி அந்த மேன்லின் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கேப்புக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் இல்லையா, அது மாதிரி மேன்லின் திருப்பி வரும். அவர் பாடுவார், கோரஸ் பாடுவாங்க, மேன்லின் வரும், அவர் பாடுவார், கோரஸ் வரும். இப்படியே அந்த பாட்டு வந்து இப்போ இளைய தலைமுறைகள்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போத்திய எஸ்பிபியை தான் பார்க்குறாங்க. இப்போ எஸ்பிபி பாடுற அந்த ஒரு மெலடியான சாங்கு, ஹை பிச்சில் பாடுறது, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒழிய இந்த வித்வாத்வம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப அற்புதம். அதை பற்றி பேசுவோம். பாடல் ஆரம்பத்தில் ரிதமும் அதை தொடர்ந்து வர்ற மேன்லினும் அந்த பல்லவியோட நோட்ஸ் தான் அதை வாசிப்பாங்க. சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா, நைசா நைசா என்ன கிள்ளிட்டான் போரசு. சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா, நைசா நைசா என்ன கிள்ளிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் மேன்லில் அந்த ரிப்பீட் ஆகும். போட்ல போனா சைடு காட்டுறா, ஐயா ரோட்ல போனா சைடு காட்டுறா, கிட்ட வந்து கிஸ்ஸு கேக்குறா போரசு. கிட்ட வந்து கிஸ்ஸு கேக்குறா அப்படி வரும். மாட்டாது அப்படியே மேண்டின் வரும். பயந்து பயந்து நான் பயந்து பயந்து மிஸ் பண்ண பார்த்தேன், எவ்வளவோ மிஸ் பண்ண பார்த்தேன். விலகி போனா விசில் அடிக்கிறான், வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா, நைசா நைசா என்ன கிள்ளிட்டான் அப்படி கோரஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு சரணமும் நடுவில் பேசுகிற டைலாக் முதற்கொண்டு அப்படியே சூழிராஜன் மொத்தமாக மிமிக்ரி பண்ணியிருப்பார் எஸ்பிபி. அப்பா இமாலய சாதனை அது. அதுக்கப்புறம் அந்த மேலின் பீஸ் வரும், அது மேலே டைலாக்கு நமஸ்காரம் வர்றது ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மேலின் பீஸ் முடியும். முடிஞ்சதை மறுபடியும் சரணம் ஆரம்பிக்கும்.
சாயங்காலம் தனியாவாரே ஐயோ சாயங்காலம் தனியாவாரே சேலையாலே மரபு கட்டு கோரஸ் இப்படி பாட மாட்டாங்க சேலையாலே மரபு கட்டு அதுக்கப்புறம் மேலின் அதை ரிப்பீட் ஆகும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போனேன் ஐயோ நான் குளிக்க போனேன் அந்த பாய்பா என்ன செஞ்சு விட்டான் தெரியுமா என்ன செஞ்சாங்க கேளு எட்டி எட்டி என்ன பாக்குறான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போனேன் எட்டி எட்டி என்ன பாக்குறான் சும்மா சும்மா வம்பு பண்ணுறான் சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான் அதுக்கப்புறம் மேலின் அப்படியே வரும் நடுவு அந்த டைலாக்கு அந்த மேலின் மேல வரும் ஆய விரிச்சி மெத்த போட்டு ஐயோ ஆய விரிச்சி மெத்த போட்டு படுத்து நல்லா தூங்கும் போது படுத்து நல்லா தூங்கும் போது பூனையாட்டம் கருப்பு பூனையாட்டம் கிட்ட வந்து ஐயோ கிட்ட வந்து இன்னும் என்ன பண்ண தெரியுமா கண்ணந்தொட்டு கைய வச்சிட்டான் பூனையாட்டம் கிட்ட வந்து கண்ணந்தொட்டு கைய வச்சிட்டான் எழுந்து பார்த்தா ஓடி போயிட்டான் சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான் சொல்ல வெக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் மேன்ல அந்த ரிப்பீட் ஆகும் காட்சியை பொறுத்த வரைக்கும் சூழிராஜன் திருநங்கையை நடிச்சிருப்பாரு அவர் கூட வந்து கோஷ்டியா ரெண்டு மூணு பெண்கள் நடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன கீத்து கொட்டை போட்டு கிராமத்துல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் நடுவில் ஜெயசித்ரா ஸ்ரீகாந்த் அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி காட்சிகள் இருக்கும் மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன் கிடையாது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல் எழுதிய பாடலாசிரியருக்கு மிகப்பெரிய பேர் கிடையாது அதற்கு இசையமைத்த சங்கர் கணேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடையாது ஏன் நடித்த சுருளிராஜனுக்கே பேர் கிடையாது இது முழுக்க முழுக்க அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வியாபித்து நிற்கிறதுனா அந்த எஸ்பிபிங்கிற கலைஞன் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பாட்டே நான் சமீப காலமாக தான் பார்த்தேன் இந்த பாட்டை பார்க்காட்டியும் இது சுருளிராஜன் பாடுற பாட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய வாய்ஸை மாடுலேட் பண்ணி அதில் சங்கீதம் வேற அதில் வந்து தாளம் மிஸ்ஸாம ஐயோ அது வேற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து முழு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வெற்றிகரமாக ஆக்கின பெருமை வந்து எஸ்பிபிக்கு சேரும் எஸ்பிபியோட எவ்வளோ பாடல்கள் இருக்குது சங்கீத ஜாதி முல்லை இருக்குது அது வந்து சங்கராபரணம் இருக்குது அது ஏகப்பட்ட வானிலா நிலா ஏகப்பட்டது இருக்குது ஆனாலும் அது எல்லாம் வேற சிங்கர் கூட ட்ரை பண்ணிடலாம் இதை மட்டும் வேற எந்த சிங்கரும் கிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அவரோட திறமை அப்படி கொட்டி கிடக்குது அப்பேற்பட்ட கலைஞரை எழுந்துட்டோமே நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது இது வந்து இந்த எஸ்பிபியோட நினைவுனால தான் இதை பதிவு பண்ணுறேன் ஆனால் எடிட் பண்ணி உங்களுக்கு வரும்போது தாமதமாக வரலாம் எனிவே இந்த பாடலை வந்து தேடி எடுத்து உங்கள்கிட்ட சமர்ப்பித்த விஷயங்களில் நான் பெருமை அடைகிறேன் இது எல்லாருமே பார்க்கணும் இந்த இளைய தலைமுறையெல்லாம் பார்த்தா தான் இப்பேற்பட்ட திறமை உள்ள கலைஞனா அப்படின்னு மக்களுக்கு தெரியும் இந்த வகையில் பெண்ணுக்கு யார் காவல் அப்படிங்கிற படம் கூட எல்லாருக்கும் மறந்துருக்கும் அந்த பெண்ணுக்கு யார் காவல் என்கிற திரைப்படத்தில் வந்த சொல்ல வெக்கமா இருக்கு சக்கம்மா அப்படிங்கிற பாட்டை பற்றி உங்கள்கிட்ட பேசுனதுக்கு நான் ரொம்ப மகிழ்வடைகிறேன் இந்த மாதிரி பாட்டெலாம் இப்போ எடுக்கக்கூட முடியாது திருநங்கைகளை கேலி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் கூட சில பேர் தடுத்துருவாங்க அந்த காலகட்டத்தில் வந்துச்சு இதே மாதிரி தான் பொழுதோட கோழி கூற வேலைன்னு ஒரு ராகத்தில் வந்துச்சு அந்த மாதிரி பாடலாம் கூட இப்போ எடுக்க முடியாது இருந்தாலும் அதில் வந்து மலேசிய வாசவன் பாடியிருப்பார் ஊடையில கருவாடுன்னு அவர் வாய்ஸை மாற்றி பாடிக்க மாட்டார் கோரஸ் தான் வந்து திருநங்கைகள் மாதிரி வருவாங்க ஆனால் இந்த பாட்டில் முழுக்க முழுக்க திருநங்கையாகவே மாறி அதுலேயும் சுருளிராஜனாகவே மாறி எஸ்பிபி பாடிய விதம் மிக அருமை அவரை மீண்டும் நினைவு கொள்வோம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி நன்றி வணக்கம்